இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து என்ன சொல்லி சொன்னால், ஞானம்ங்கிறது என்னன்னுட்டு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நமக்கு தேவையே நிறைவு பண்ணுறவங்கள நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தராக வச்சுக்கிடுறோம், அவ்வளோதான். மொத்தத்தில் வந்து நம்ம யாரையுமே இன்னொருத்தர் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கிடணும்னுட்டு இல்லை, நாம் சுயமாக தான் செயல்படணும். அதுக்கு துணையாக யார் யாரெல்லாம் அந்த அந்த என்ன சப்ஜெக்டுக்காக நான் உங்களுக்கு கேள்வி இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான உங்களை உதவிக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா சில முன்னோடிகள் தேவைப்படுது, இல்லைன்னா நாமளே அனுபவப்பட்டு ஃபெயிலியர் ஆகி ஆகி தான் பழைய கற்றுக்கிடணும். ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி கற்றுக்கிட்டவங்களை இது பண்ணாங்கன்னா அந்த டைமெல்லாம் சேவ் ஆகும். அதனால் ஒரு முன்னோடியாக நம்ம வச்சுக்கிட்டால் நல்லது. எல்லாத்துக்குமே என்ன ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டுக்கான முன்னோடியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். தமிழ் தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் மதமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நடக்குது இல்லையா? ஒரு இந்து மதத்தில் பிறந்தவங்க ஒரு கிறித்துவ மதத்தை தழுவுவதும் ஒரு இஸ்லாமிய மதத்தை தழுவுவதும் இயல்பாக நடக்குது. அந்த கிறித்துவ மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதிக்கிற விஷயங்கள், இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், இயேசுவை தவிர வந்து தெய்வம் இல்லை இப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறாங்க. இந்து மதத்தில் தோன்றி பிறந்து அதை அந்த மரபில் வளர்ந்தவங்க கிறித்துவ மதத்தை தழுவிய பிறகு இயேசுவை தவிர வேறு எதையுமே யோசித்தால் வந்து அது வந்து நீதிக்கு புறமானது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போகிறாங்களே, இதற்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் இது தான், பர்சனல் இது தான் வந்து என்ன சொன்னால், எத்தனையோ வழிகாட்டல்கள், எத்தனையோட ஆலோசனை கேட்கலாம், எந்த யாருடைய ஆலோசனை அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பயன்படுத்திக்கிடலாம். சப்போஸ் சிலவங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அடுத்தவங்க என்னோட பிறகு அந்த ஆலோசனை அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆலோசனையை பின்பற்றுவாங்க. அதனால் முதல்ல ஆலோசனை சொன்னவரை நிராகரிச்சுக்கிடணுன்ட்டு அவரை அப்புறம் அவரை தூற்றணும்னுட்டுலாம் அவசியம் இல்லை. இவங்க வளர வேண்டியது இவங்கள பொறுத்தளவில், மாற வேண்டியது இவங்களுக்குள்ள மாற்றம் இவங்களுக்குள்ள தான் ஏற்படணும். அந்த மாற்றத்துக்கு காரணமாக மற்றவங்களை பயன்படுத்திக்கிடலாம். இதில் நாம தான் முக்கியம் ஒழியே அந்த வழிகாட்டுறவங்களுடைய ரெண்டாம் அம்சம் தான். வழிகாட்டுறது எந்த மதமாக இருக்கலாம், இப்போ வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் மதம் இருக்க ஒழியே இங்கே வந்து உண்மையான தேடுதல் நம்மளை அகமாற்றத்துக்கான ஒரு முயற்சியாக எதுவுமே இல்லை. மதங்களே வந்து உண்மையான அகமாற்றத்துக்காக அமைக்கப்பட்டது தான், ஆனால் அது வந்து ஒரு சமுதாய ரீதியான ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் தான் செயல்படுது. அதனால் அதை நம்ம எங்கெங்கெல்லாமோ யாரெல்லாமல் நடந்துட்டு போகிறாங்க, நாம் நம்ம அளவில் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த மதம்ன்னிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை வழிகாட்டணும், நம்மளுடைய வழியை நம்ம சரி பண்ணணும், நம்முடைய பாதையை சரி பண்ணுறதுக்கு எந்த ஆலோசனை உதவியாக இருக்கோ அந்த ஆலோசனை எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். ஒரு குழந்தைய வந்து ஒரு சிறந்த குடிமகனாக வளர்ப்பதற்கு வந்து ஒரு தாய் வந்து என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யணும் ஐயா? இல்லை இது வந்து என்னென்னு சொல்லிங்கன்னா, ஒரு அவன் குழந்தைய பொறுத்தல எல்லாருமே நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அவங்கள சரி பண்ணணுன்ட்டு இந்த முயற்சியுமே தேவையில்லை. சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிறது, அவங்களுடைய இதுகளை எப்படி அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குற இதை தந்தணும். எப்போவுமே வந்து வாழ்கிறதுங்கிறது பலரோடு வாழ்கிறது, அப்போ ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்குறது எப்படி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது எப்படி ங்கிறத நம்ம இது பண்ணணும். அதுக்காக நம்முடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கிடுறதுங்கிறதெல்லாம் சொல்லத்தான் செய்யணும். இப்போ அந்த அணுகுமுறையே என்னென்னு சொல்லிச்சுன்னா, சமுதாயமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கலாம். அவங்கள தான் அவங்களை காப்பாற்றிக்கிடணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சமுதாயமே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிற அளவுக்கு அதை ஈஸி பண்ணிக்கிடலாம் சார். அது அந்த அதை நோக்கி போயிட்டுருக்கோம், சீக்கிரம் அதை நோக்கி போயிடலாம். ஏன் இன்றைக்கு வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வணிகம் எதை நோக்கி நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு துறை வந்து மிகப்பெரிய வணிகம் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த ஜோதிடத்தை, அதாவது ஜாதகம் பார்ப்பது, ஜோதிடத்தை நம்பலாமா நம்ப வேண்டாமா, அது நமக்கு தேவையா தேவையில்லையா? அதாவது கர்மா வந்து மூணாக பிரிக்கிறோம், சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு மூணாக பிரிக்கிறோம். எல்லா கர்மாவுமே ஆகாமிய கர்மாவிலேருந்து தான் வருது. ஆகாமிய கர்மாவுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி எந்த கர்மாவும் கிடையாது. நீங்கள் செய்கிறது தான் கர்மாவாக உருவாகுது. அதனால தான் பிறப்பிடமே வந்து ஆகாமிய கர்மா தான், உங்கள் கையில் தான் பிறப்பிடமே இருக்குது. அதனால் இதுதான் பவர் ஜாஸ்தி.
60% பவர் வந்து ஆகாமிய கர்மாவில் தான் இருக்குது, மற்றெல்லாம் அதுக்கு உட்பட்டது தான். சஞ்சீத கர்மாங்கிறது டார்மெண்ட்டாக மறைஞ்சிருக்கு. பிராரப்த கர்மாங்கிறது நம்ம ஒரு ஜென்மாவில் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றது தான் பிராரப்த கர்மா. அதெல்லாம் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது தான். என்னென்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைலாம் அமையும், என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் அமையும், மோசமான சூழ்நிலை எப்படி அமையும், நல்ல சூழ்நிலை எப்படி அமையும்னு சொல்லி அதை தான் சொல்லும். இதெல்லாம் ஒரு 40% தான். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் ஆகாமிய கர்மா, அது 40%, 60% உங்கள் கையில் இருக்குது. இந்த 40% என்ன சூழ்நிலை அமைய போகுதுங்கிற அது வந்து டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, முழுமதல் உண்மை கிடையாது, அது மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக ஜோதிடங்களை அந்த 40% தான் டீல் பண்ணுது. ஆகாமிய கர்மா வந்து எந்த அக்கௌண்ட்லேயுமே கிடையாது, என்னமோ தான் அது புதுசாக உருவாகுது, அது முழுசும் முழுசும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் ஜாதகத்தையும் மேம்படுத்தின சக்தி, அதையும் ஓவர்லுக் பண்ணக்கூடிய ஆற்றலெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அதை நம்ம ரிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஆகாமிய கர்மான்னு நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய செயல்கள். அப்போ இந்த செயல்கள் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பேட் கர்மாவை கூட நம்மளால் அதை மாற்ற முடியும். இப்போ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாதகப்படி மோசமான கர்மாவாக இருந்ததுனாலும் அதை மாற்றுறதுக்கு ஏதாவது சில முயற்சிகள் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செய்தியே சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜாதகத்தில் பார்க்குறீங்க, நல்ல செய்தியே சொல்லியிருக்கு. உங்களுக்கு 20 வயசில் உங்களுக்கு பல கோடி ரூபா சொத்து உங்களுக்கு வரும்னுட்டு சொல்லி அதில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து லாட்ரி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றும் கிடைக்கல. 20 தாண்டி 30 ஆயிடுது, 20 வயசில் வர வேண்டின்ட்டு சொல்ல ஜாதகம் அஷ்யூர் பண்ணது 30 வயசாகவும் வரமாட்டாங்க. அப்போ அதுக்கு எதிராக நம்ம ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணவும் இல்லை. ஆனால் அது தடையாகி நிற்குது. அப்போ அதையும் மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து தடை பண்ணுதுன்னு அர்த்தம் அது. அப்போ அந்த மாதிரிலாம் சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிராரத்தப்படியே நல்லது வரணும்னு நினச்சாலும் நீங்கள் இப்போ செய்கிற கெட்டது வந்து நல்லது தடை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நல்லதையும் கூட நீங்கள் செய்கிற இப்போ மோசமான காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வர வேண்டிய நல்லது கூட கெட்டு போயிடும். அப்போ அதே மாதிரி தான் நினச்சோன்னா நீங்கள் இப்போ நல்லதே பண்ணினீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ இயற்கையாக வர வேண்டிய மோசமானதும் கெட்டு போயிடும். எப்படி நல்லதை நமக்கு எடுத்துடுறோமோ அதே மாதிரி மோசமானதையும் கெடுக்கிறதுக்குள்ள ஆற்றல் நம்ம கையில் தான் இருக்குது.